கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 24578 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள். 9380855300. பாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிக முக்கியமான தகவல் தான். அது என்னென்னா, பூஜை அறையில் வந்து முக்கியமான பொருட்கள், இருக்க வேண்டிய பொருட்கள்னு சில பொருட்கள் இருக்குது. ஸோ அந்த பொருட்கள் இல்லாமல் நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா அதில் இருக்க பலனே உங்களுக்கு கிடைக்காம போய்விடும். ஸோ அதனால் அது என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் இப்போ பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த முதல் பொருட்கள்னு பார்த்தோன்னா ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள் இல்லாமல் உங்களுடைய பூஜை அப்படிங்கிறது முழுமை அடையாதுன்னு சொல்லலாம். ஸோ நீர் நெருப்பு இல்லாமல் வந்து என்றைக்குமே வந்து பூஜை அப்படிங்கிறத துவங்காதீங்க. பஞ்சபூத பாத்திரம்னு ஒன்று இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் நீர் வந்து தினமும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ தினமும் காலையில் பூஜை அறையை சுத்தம் செஞ்ச பிறகு எல்லா சுவாமி படத்துக்குமே மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கணும். சுவாமி படத்தில் பொட்டு வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பாதத்தில் இருந்து தான் பொட்டு வச்சுட்டு ஆரம்பிக்கணும். பாதத்தில் இருந்து அடுத்து சுவாமியோட கைகளாகட்டும், அடுத்து நெற்றியிலாகட்டும். ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் வந்து பொட்டு வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது. அடுத்து இயற்கையான மலர்கள் தூவி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். தூய்மையான பசுமாட்டு நெய்யை ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வந்தீங்கன்னா தினமும் உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாச்சம் பெருகி கொண்டே வரும்னு சொல்லலாம். எந்த ஒரு வீட்டில் தூய்மையான பசுமாட்டு நெய் யூஸ் பண்ணி விளக்கேற்றீங்களோ அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு செல்வம் பற்றாக்குறையாகட்டும், பணப்பற்றாக்குறையாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா இந்த பூஜை அறையில் வந்துட்டு இருக்க அடுத்து நெருப்புன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நெருப்பு விளக்கேற்றின பிறகு தான் அந்த தீப ஒளியில் தான் அந்த இறைவனை தோன்றுவாங்க. கற்பூர தீபாரதனை காமிக்கும் போது அந்த இறைவன் அந்த ஒளியில் வந்து நமக்கு பலன் கொடுப்பாங்கன்றது ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து இறைவனை நினச்சி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பலன் கூடிய விரைவில் கொடுப்பார். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, பூஜை அறை அப்படிங்கிறது நாலு புறமும் வந்து செவரு வச்சு அடைச்சிருக்கக்கூடாது. வெளிப்புற சூரிய வெளிச்சம் வந்து கண்டிப்பாக உள்ளே வரணும். அதே சமயம் காற்று புகக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பூஜை அறையில் வந்து கேப் இருக்கணும். ஸோ நாலு பக்கமும் அந்த மாதிரி அடைச்சி இருக்கக்கூடாது. கதவு இருக்கணும், அதே சமயம் ஒரு ஜன்னலும் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ உங்களுடைய பூஜை அறை கதவு ஜன்னல் எல்லாமே வந்து சிறப்பான முறையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈசானி முறையில் அமைக்க வேண்டியது மிகவும் அவசியமானதுன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து தூசி. சின்னதாக ஒரு தூசி உங்கள் பூஜை அறையில் இருந்தாலுமே அங்கே நீங்கள் பூஜை செய்கிற பலன் அப்படிங்கிறது நெகட்டிவிட்டியாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நெகட்டிவிட்டியை வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த தூசியை கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் பூஜையை ஆரம்பிங்க. ஒரு தூசி இருக்குது, குப்பை இருக்குது, அதனுடைய பூஜை செஞ்சிங்கன்னா மேன்மேலும் வந்து கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அதனால் தூசி ஆகட்டும், குப்பைகள் ஆகட்டும், எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்ச பிறகு தான் பூஜையே வந்து நீங்கள் தொடங்க வேண்டும்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.